ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் தண்ணி தெளிக்கும் போதே அந்த ஆன்ட்டி உள்ளுக்குள்ளே போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அவங்கள காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அது என்ன மேஜிக்னே தெரில, எனக்கு அவங்கள பார்த்தோன்னே செம்ம ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி அந்த டைம் செட் ஆகுதுன்னு தெரியல. இன்றைக்கி நான் 5:30க்கே எழுந்துக்கிட்டேன், அவங்களும் 5:30க்கே எழுந்திருக்காங்க போல இருக்கு. இன்றைக்கும் லைட்டாக மழை வர மாதிரி இருந்தது, அதனால ரொம்ப காவிலாம் இடலை, பெரிய கோலம்லாம் போடலை. வெள்ளிக்கிழமை சாதாரணமாக சின்ன கோலமாகவே போட்டு முடிச்சு விட்டாச்சு. குக்கரில் இன்றைக்கி சாதம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து வடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு கறி. எண்ணெய் எப்படி செகண்டில் விட்டேன்னு தெரில, பால் பொங்கிடுச்சு. காலையில் ஏந்தோன்னே செம்ம தலைவலி, நைட்டே தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே அதாவது கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது தலைவலினால், அதனால தான் இந்த செகண்டில் பொங்கிடுச்சு. சாதம் வடிக்கிறதுக்கு கூட காரணம் வந்து குக்கர் நைட்டு தேக்கலை. நான் எப்போதுமே நைட்டு நான் மறுநாளுக்கு என்னவோ அது ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துப்பேன், பட் நைட்டு நல்ல தலைவலி. மார்னிங் சரியாயிடும், மார்னிங் பார்த்துக்கலாம்னு நினச்சேன், மார்னிங்கும் விடவே இல்லை. ஆர்டினரி டேப்லெட், இந்த தலைவலி டேப்லெட்லாம் போட்டும் எனக்கு கேட்கவே இல்லை. ஏதோ அவனை எப்பயாவது கலப்பி விட்டுருந்தோன்னு அந்த ஒரு மன தைரியம், அந்த ஒரு வைராக்கியத்தில் தான் காலையில் ஓடிச்சு. என்னால் கண்ணை மூடின கண்ணை அப்படியே திறக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரெண்டு ஐப்ரோஸ்க்கு மேலேயும் நல்ல பெயின் இருந்தது. உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி, நாங்கள்லாம் அப்போ சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது என்ன உருளைக்கிழங்குன்னு தெரில, நானும் மாற்றி மாற்றி வாங்கி பார்க்குறேன், இது இல்லை அது இல்லைன்னு. பட் அது ஒரு மாதிரி குழஞ்சி போகிற மாதிரி இருக்குது. என்னால் மேலே போய் கூப்பிட முடியல, காலிங் பில் தான் அடித்தேன் கீழேந்து. அடிச்சுட்டு நான் எப்போதும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் வாங்கன்னு, இந்த இடம் அடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன், எனக்கு அந்தளவுக்கு சுத்தமாக முடியல. அப்புறம் இங்கே ரைஸ் வடித்தாச்சு, அது சூடாக அந்த கஞ்சி குடிக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அது ரொம்ப திக்காக இருந்தது. எனக்கு இங்கே டீ ரெடி ஆகிடுச்சு, சரி டீ குடித்தா தலைவலி கேட்கும் அப்படின்றதுனால டீக்கு நான் போயிட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து 4 வருஷமும் 5 வருஷம் வரைக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் பால் குடித்தேன், வேப்பெண்ணெய் என்னென்னவோ தடவி கூட நான் பால் குடி நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் சாந்து தடவினேன், அம்மாவுக்கு ரத்தம் வருது பாரு அப்படின்னு சொன்னோடனே நான் விட்டுட்டேன், எனக்கு என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து இம்யூனிட்டியும் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா நீ ரொம்ப வருஷம் பால் குடித்த அப்படின்னு. நான் ஹாஸ்பிட்டலெல்லாம் பிறக்கல, வீட்டுக்கு வாசலில் நம்ம இப்போ போர்ட்டிக்கோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் கட்டில் போட்டு அங்கே தான் எங்கள் அம்மா டெலிவரி பெயின் வந்து அங்கே தான் நான் பிறந்ததாக சொல்லுவாங்க. அந்த வீடு சாதாரண ஒரு சின்ன ஓட்டு வீடு தான். எங்கள் அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நார்மல் டெலிவரி ஆன பேபிஸ்க்கு சிசேரியன் குழந்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்யூனிட்டி கூட, ஏன்னா அவங்க வெஜினல் பர்த்னால அங்கே இருக்கிற பாக்டீரியா அந்த குழந்தையோட உடம்போடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வரும்னால இன்னும் கொஞ்சம் கூட இம்யூனிட்டி இருக்கும்ன்ற மாதிரி நான் எங்கேயோ படித்த ஞாபகம். இது கரெக்டாக நான் சொல்கிறேனான்னு எனக்கு சரியாக தெரியல, பட் நான் வந்து பிஃபோர் மேரேஜ் அவ்வளோ ஆக்டிவ்ங்க, பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன், வெந்நீர் கூட குளிக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து ஆஃப்டர் இந்த செகண்ட் டெலிவரி அப்படியே டோட்டலாக பாடி சுத்தமாக அவுட்டு, டேப்லெட்ஸ்லேயே உயிர் வாழற மாதிரி ஆயிடுச்சு. இது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் சிக் ஆகிடுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி இவனும் ப்ரெட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ப்ரெட் டோஸ்ட்டுன்னா. அப்பா ரொம்ப நல்லதாக போச்சு, நைட்டே இது வாங்கின்னு வந்தாச்சு. எனக்கு தலைவலி இவ்வளோ சிவியராகும்னு நினைக்கல, பட் இது வந்து ரொம்ப எனக்கு கையில் கை கொடுத்துச்சு. காலையில் டிஃபன் ஒன்று இது ஒன்று பண்ணுறதுக்கு எனக்கு முடிஞ்சவே முடிஞ்சிருக்காது. ப்ரெட் டோஸ்ட்டு வித் ஜாம் ஆகும் டிஃபன் சாப்பிட்டுட்டு லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ கறி தான் எடுத்துகிட்டு போனான். கடகடன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். படுத்து எனக்கு தூக்கமே வரல, இன்னும் அரட்டை பரட்டை குளித்து தூக்கமே வரல. கதவு வேற டம் டம்னு இடிச்சிட்டே இருந்தது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு. அப்புறம் ஃபோன்லலாம் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு ஒரு 2 hours தூங்கிட்டேன். 2 hours தூங்கினோடனே அந்த வேலையெல்லாம் அப்புறம் தூங்கி ஏந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு கடகடன்னு செய்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் விட்ட தலைவலி, திருப்பியும் இந்த செஞ்சு முடிச்சிருவோமா அதுக்குள்ளே அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே திருப்பியும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு காம்பினேஷனில் ஒரு டேப்லெட் சொன்னார், அந்த டேப்லெட் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் திருப்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பெயின் குறைஞ்சிது. நான் ப்ரெட்டு தான் சாப்பிட்டேன், ஒரே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு சாப்பிட்டேன், மேபி பசி தலைவலியாக இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பியும் தோசை வேற சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தான் படுத்தேன். இது பாருங்கள், இதெல்லாம் மத்தியானம் பண்ண வேலை.
நாளைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்குது, அதுக்குள்ளே அது யூனிஃபார்ம்லாம் காயணும், துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு கடகடன் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் உணர்த்தினேன். இப்படி தான் இன்றைக்கி ஒரு மாதிரி சிக்காக போச்சு. இதோட இந்த வ்ளாக் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.